வெல்கம் டு டெக் மாஸ்டர் தமிழ். நம்ம மொபைல் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஸ்டோரேஜ். ஓகேவா, இந்த ஸ்டோரேஜ் நம்ம மொபைலில் இருக்கிற ஸ்டோரேஜ் கண்டிப்பாக ஃபுல் ஆகிட்டே இருக்கும். இந்த வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் ஸ்டோரேஜை எப்படி ஃப்ரீ பண்ணுறது, நம்ம எந்த முக்கியமான ஃபைல்ஸையும் டெலீட் பண்ணாமல் எப்படி நம்மளுடைய மொபைல் ஃபைல்ஸை குறைக்கிறது, மொபைல் ஸ்டோரேஜை குறைக்கிறது, இந்த அப்ளிகேஷன்ஸும் எந்த ஃபைல்ஸும் டெலீட் பண்ணாமல் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அப்படி மொபைல் இதை குறைக்கணும், இன்டர்னல் ஸ்பேஸை குறைக்கணும், ஸ்டோரேஜ் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷனில் இருக்கிற இந்த ஆப் செச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜங்க் ஃபைல்ஸ்லாம் நம்ம டெலீட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சோசியல் மீடியா நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் அந்த மாதிரி அப்ளிகேஷன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அதோடய ஜங்க் ஃபைல்ஸ் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை அழுத்தி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஆப் இன்ஃபோ அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணி ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு இருக்குதுல அதை கிளிக் பண்ணி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் சர்ச் அப்படின்னு போட்டு அதை நம்பி கொடுத்துருக்குறாங்க. கிளியர் டேட்டா, அது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பர்மிஷனை வாங்கி நம்மக்கிட்டேருந்து அவ்வளோ டேட்டாவை எடுத்து வச்சுருக்குது, அதுதான் கிளியர் டேட்டா அப்படிங்கிறது. அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் இருக்கிற மொத்த டேட்டாவும் அழிஞ்சிடும். ஓகேவா, அது வேண்டாம். கிளியர் சர்ச் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா ஜங்க் ஃபைல்ஸ் மட்டும் 15 MB இருக்குது. ஓகேவா, நீங்கள் இப்படியும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மொபைல்ஸில் நீங்கள் செட்டிங்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வாங்க. ஒவ்வொரு மொபைலில் என்னோடது இப்போ ரியல்மி அப்படிங்கிறதுனால ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஓப்போ அப்படின்னா ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்கலாம். ரெட்மி அப்படின்னா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாகவே இருக்கும். ஓகேவா, அது மாதிரி ஒவ்வொரு மொபைலும் அந்த ஆப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்துடுங்க. இப்போ அதுக்கு வந்துட்டு ஃபேஸ்புக் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா, ஆப் இன்ஃபோ கொடுத்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பேஜ் வந்துச்சுல, அதே பேஜ் வந்துருக்கும். அதில் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத கொடுத்து கிளியர் சர்ச் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சர்ச் கிளியர் ஆகிரும். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் கொடுங்க. இப்போ அமேசான் பார்த்திங்க அப்படின்னா 48 MB பிடிச்சிருக்கு, அதாவது 50 MB. இதோட ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 280 MB 50 MB வெறும் ஜங்க் ஃபைல்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க, எடுத்துருக்குறாங்க. அதனால் அதை கிளியர் சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு ஃப்ரீ ஆகிடும். ஓகேவா, அது மாதிரி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 30 MB கொடுத்து எடுத்துருக்குறாங்க ஃபைல்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் பார்த்து நீங்கள் ஜங்க் ஃபைல்ஸ்க்கு டெலீட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டுல 2 GB 19 MB எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைல் ஃபோட்டோஸ், நீங்கள் மொபைலில் கேப்சர் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஹை குவாலிட்டியில் ஒரு இமேஜ் கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய 40-50 MB வரைக்கும் வரும் கண்டிப்பாக. ஓகேவா, நீங்கள் நல்ல ரெசல்யூஷனில் ஒரு இமேஜ் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறீங்க, ஒரு செல்ஃபி ஆகட்டும், பேக் கேமரா, வைட் ஆங்கிள், அது நீங்கள் என்ன ஆங்கிள் வேணால் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்க நல்லதாக எடுக்கிறீங்க அப்படின்னா 50 MB வரைக்கும் வரும். ஓகேவா, இந்த 50 MB வரைக்கும் உங்களோட மொபைலில் சேவ் ஆகிருக்கும், இன்டர்நெட்டில் தான் சேவ் ஆகிருக்கும். ஓகேவா, அதை வந்து நீங்கள் ஃபோட்டோஸ், கூகுள் ஃபோட்டோஸ் வழியாக நீங்கள் பேக்கப் பண்ணி க்ளவுடில் மாற்றிடுங்க. ஓகேவா, இது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். இதற்கு வீடியோ போட்டுக்கிறோம், கூகுள் ஃபோட்டோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா, என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுறது. ஓகேவா, அதனால் பெரிய பெனிஃபிட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் கண்டிப்பாக நிறையவே கிடைக்கும். நீங்கள் ஒரு நல்ல மெமரி கார்டு வச்சுருக்கிறீங்க, எஸ்டி கார்டு அப்படிங்கிற மெமரி கார்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மொபைலில் போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் மொபைலில் போட்டு போட்டிருந்தாலும் மேக்ஸிமம் ஃபைல்ஸ் வந்து இன்டர்னலில் தான் சேவ் ஆகும். ஓகேவா, நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்னலில் தான் சேவ் ஆகும், நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இன்டர்னல் தான் சேவ் ஆகும். இதை நீங்கள் மேனுவலாக போய் மூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வீடியோஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி நான் இப்போ எஸ்டி கார்டில் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த வீடியோஸ், இன்டர்னலில் இருக்கிற வீடியோஸ் ஃபைல் எல்லாமே இங்கே எஸ்டி கார்டுக்கு வந்துடும். அதனால் இன்டர்னலில் ஸ்பேஸ் கம்மியாகிடும். ஓகேவா, ஸ்டோரேஜ் கம்மியாகிடும். இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்தது டெலகிராம், வாட்ஸ்அப், அதில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், அது எல்லாமே நீங்கள் அதை பார்த்துருக்க கூட மாட்டீங்க. அது வேஸ்ட்டாக தான் இருக்கும், அது வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜாக இருக்கும். ஓகேவா, அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிறதுனால
நம்மளுடைய ஸ்டோரேஜில் இருக்கும். அதை எப்படி நம்ம ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். அதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்காத மெசேஜஸ் நம்ம வேணுங்கிறத மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்ல, அந்த ஃபைல்ஸ் மட்டும் டவுன்லோட் ஆகியிருக்கும், மற்ற ஃபைல்ஸ் எதுவுமே டவுன்லோட் ஆகாது. அதனால் ஸ்டோரேஜ் கம்மியாகும், கண்டிப்பாக கம்மியாகும். அது நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டெலகிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ், டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், அதில் ஆட்டோமேட்டிக் மீடியா டவுன்லோட் அப்படிங்கிறதுல இந்த வென் யூஸிங் மொபைல் டேட்டா கனெக்டட் ஆன் ஒய்ஃபை வென் ரோமிங் அப்படிங்கிறதுல மூணையுமே ஆஃப் பண்ணியிருங்க. அதுக்கடுத்தது ஆட்டோ ப்ளே வீடியோ கிஃப்ட் ரெண்டுமே ஆஃப் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய மொபைல் டேட்டாவும் சேவ் ஆகும், ஸ்டோரேஜும் சேவ் ஆகும். அதுக்கடுத்தது வாட்ஸ்அப், அதே மாதிரி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வாங்க. ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா, அதில் வென் யூஸிங் மொபைல் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்து ஃபோட்டோஸ் மட்டும் நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறேன். வென் கனெக்டடான் ஒய்ஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குப்பா. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இப்படி எல்லாமே இருக்கும், ஓகேவா? நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே டவுன்லோட் ஆகி நம்மளுடைய ஃபைலில் தான், அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூட மட்டும் வேஸ்ட்டாக ஸ்டோரேஜாக இருக்கும், ஓகேவா? அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கடைசியாக என்ன ட்ரிக் அப்படின்னா ஃபைல்ஸ், கூகுள் ஃபைல்ஸ். நீங்கள் கூகுள் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா க்ளீன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதில் வேஸ்ட்டாக இருக்கிற ஜங்க் ஃபைல்ஸ் அதெல்லாமே காமிப்பாங்க. அதுக்கடுத்தது என்னென்ன டூப்ளிகேட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. இப்போ ஜங்க் ஃபைல்ஸ் மட்டும் பார்த்தீங்களா 117 MB இருக்குது. அதை க்ளீன் கொடுத்தோம் அப்படின்னா 117 MB இப்போ ஃப்ரீ ஆகும் என்னோடய இன்டர்னல் ஸ்டோரேஜில். அதே மாதிரி டூப்ளிகேட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய காமிப்பாங்க. இந்த டூப்ளிகேட் ஃபைல்ஸ் மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், ஓகேவா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.